சொல்லுங்க சார். டிரைவர் மட்டும் இப்படி வாங்க. ஏன் சார் டிரைவர் கிஃப்ட் தரீங்களா? ப்ராப்ளம் ஏதாச்சும் சொல்லுவீங்களா? நீங்க மாண ரெட் லைட்ல பாங்க ஓடிட்டு வரீங்க. மன்னிச்சிருங்க சார், ரொம்ப அர்ஜென்ட்டா இருந்துச்சு. என்ன அர்ஜென்ட்னு சொல்ல முடியுமா சார்? பாத்ரூம் வருது சார். ஆத்திரத்தை வேணா அடக்கலாம், ஆனா மூத்திரத்தை அடக்க முடியாது, உங்களுக்கே தெரியும் சார். அது கவர்ல புடிச்சு அப்படியே அந்த ஜன்னல் ஓரமா அப்படியே வெளிய வீசிர வேண்டியதுதான். கார் அசிங்கமா இல்ல இப்படி சார? அசிங்கம் சார் அது. நடு ரோட்ல போட சொல்றீங்க சார்? சார் அப்படியே வர வழியில ஒரு கர்ப்பாத்துல ஒரு வர வழியில நீங்க தான் இருக்கீங்க. வர வழியில நீங்க தான் இருந்தீங்க. அப்ப உங்க மூஞ்சில அப்ப வர வழியில கைப்புள்ள இருந்தாலும் போட்டு வந்துருவீங்களா? கைப்புள்ள இல்லல. அதுதான் சார் நானும் போட பண்ண மாட்டோம் சார். இந்த மாதிரி நாங்க டாய்லெட் யூஸ் பண்ண வந்தேன். ஓ இங்க எங்க டாய்லெட் இருக்கு சார்? அங்க இருக்கு சார் உள்ள அப்படின்னு யாரோ சொன்னாங்க, அதனால தான் இப்படி வந்தேன் வேகமா. சார் ஆத்திரத்தை அடக்கலாம், ஆனா அடக்க முடியாது சார். சரியில்ல சரியில்ல போய் இருங்க, முடிச்சிட்டு முடிச்சிட்டு வாழ பேண்ட்லயோ ஏதா தவால் இல்ல. அப்படியே ஓடல, அப்படியே ஓடிடலாம். மிஸ்டர் கை போடல போட்டிருந்தாரு மேல. இந்த மாதிரி போலீஸே பண்ணா அப்புறம் பொதுமக்கள் என்ன சார் பண்ணுவாங்க? அதனால அவர்ட்ட கொஞ்சம் வார்னிங் கொடுங்க சார். நீங்க கைப்புள்ள உங்களை நான் அதான் கார் இந்தால தூக்கிடலாமா? ஏலே அததாலே நானும் பாத்துட்டு இருக்கேன், என்ன சொல்ற தூக்கிடலாம். ஏலே இந்தால தூக்கி கொன்றலாமா இப்பவே? ஆமா வாளை வாளை போடல, மாஸ்க் தூக்கிடலாம். மாஸ்க் எல்லாம் எதுக்கு? மாஸ்க் போட்டுட்டேன் போட்டுட்டேன், வாங்கல தூக்குவோம். தூக்கிடலாமால தூக்குவோம் வாளை. கொல்லதாம்பல போறோம். ஜிபிஎஸ் ஜிபிஎஸ் எடுங்க, ஜிபிஎஸ் எடுங்க, இப்ப எடுங்க, சொல்ல சொல்லிட்டு எடுங்க. ரேடியோ சூப்பர். இல்ல பெட்ரோல் 7 தான் இருக்கு, பெட்ரோல் போட்டுக்கலாம் வாங்க. பெட்ரோல் ஓ சார் நிக்கிறா சார், சாக போற பயமே இல்லையா உங்களுக்கு? போலீஸ் காரனுக்கு எதுக்கு சார் பயம்? சார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உங்கள மாதிரி 4 பேர் வந்து தூக்குறீங்களே, நான் ஒத்தாலா வந்து தனியா நின்னேன் சார். நாங்க திருட போறோம், நீங்க 8 போலீஸா வரீங்க, அப்ப என்ன சொல்றீங்க? பயமா சார் வாயில சிரிப்பு சார், சந்தோஷமா இருக்கு. நாங்க சொல்லவா இன்னொரு உண்மையை நாங்க சொல்லவா? சொல்லுங்க. என்ன உங்க அலெக்ஸ் பாண்டியனி இதே மாதிரிதான் தூக்கிட்டு போய் சம்பவம் வச்சோம் செஞ்சோம். நீங்க நம்பர் 2 நம்பர் 2 3 என்னல கொளுத்துறதுக்குன்னு சில இடங்கள் இருக்குல்ல,
தரமான சம்பவமா இருக்கு நம்மள. இந்த படத்துல ஒரு மாதிரி வெட்டிடலாமல துண்டு துண்டா துண்டு துண்டா. ஃபர்ஸ்ட் இந்த நாள் கைய வெட்டல, இந்த நாள் நகத்து இருல. நான் அதாம்ல பண்ண போறேன். நேத்து வந்த அலெக்ஸ் பாண்டியன் என்ன ஆச்சு? இல்ல கசர் மிஷின்ல போட்டுருவோமா? கசர் மிஷின்ல அப்புறம் அந்த ஆள காத வெட்டி கொடூரமா கொண்டோம்ல, நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு பாக்கலையா? இந்த ஆள மூக்க வெட்டிடுவோமா? இல்ல இல்ல, இந்த ஆளு கையில இருக்க நகத்தை ஒரு ஒரு நகமா புடுங்கி நெயில் பாலிஷ் வச்சு விட போறியால. இல்ல இந்த ஆளு கிட்ட வண்டியை புடுங்குங்களே, இந்த மாதிரி இடத்துல இருந்து. இப்போ இது இது கூகுள் மேப் சரியில்லல. இல்ல இது ஓகே ஃபைன், ரோடு தானே இது. மழை வச்சியா இந்த கார் வச்சுக்கிட்டா? சரி எலே, ஸ்பானர்ல இருக்கா? போவாதல, வாய்ப்பே இல்ல. கட்டிங் பிளேட் இருந்தா எடுல, இருந்தால பல்ல புடுங்குவோம். இருள இருள மேல போய் புடுங்கலாம்ல. ஓன் பண்ணா நோரில இந்த ஆல சுத்தியல் எடுத்து மாட்டா பிளேட் இருந்தா இல்ல. நான் பேஸ்பால் வச்சு விளையாடலாம் இருக்கேன்ல, பேஸ்பால். எனக்கு அந்த ஆளே பாலை வச்சு விளையாடணும்னு இருக்கு. இல்ல எந்த பால்ல அந்த ஆளு இல்ல, அமைதியா இருல. தப்பு தப்பா ஏனா பேசுறேன் என்ன பாத்து கத்துக்கோங்க. பாத்தீங்கல்ல நான் எப்படி போறேன்னு. என்ன சார் சொல்ல போறீங்க? முதல்ல இந்த மாதிரி டோனி ஸ்டார்க் இந்த மாதிரி சின்ன பசங்களை எல்லாம் முதல்ல உங்க கேங்ல இருந்து தூக்குங்க. நேத்து வந்து அவர்கிட்ட இந்த மாதிரி நான் சொல்லி இருந்தேன், இந்த மாதிரி நான் உங்களுக்கு பேசுறேன், டீல் பேசுறேன், எனக்கு கைப்புள்ள நம்பர் மட்டும் கொடுங்க அப்படின்ட்டு. அவர் என்ன தரமா பண்ணாரு, நான் நினைச்ச மாதிரியே அவர் என்ன பண்ணாருன்னா ஸ்ட்ரெயிட்டா உங்ககிட்ட ஓடி வந்துட்டாரு. உங்க என்ன பத்தி சொல்றதுக்கு சொல்லி முடிச்சிட்டீங்களா? அதான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு அதான் என்ன பண்ணீங்க, என்ன பண்ணீங்க அதுக்கப்புறம் கைப்பிள்ளைய என்ன பண்ண முடிஞ்சிச்சு? அந்த கைப்புள்ளைய இன்னொருத்தன் வந்து தூக்கிட்டு போயிட்டானோ. யாரு? ஆக்சுவலா அது எப்படி சொல்றது, அது யாருன்னு தெரியுமா? அது யாருன்னு தெரியுமா சார்? தெரியற பேசுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிட்டு பேசுங்க. என்னலே என்ன பேசணும்? எங்க வச்சு சொன்னனு, எங்க வச்சு சொன்னனு கூட எனக்கு தெரியல. பார்க்கிங் லாட்ல அந்த பின்னாடி அந்த கீழே தானே வச்சு தூக்குனா. அதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலர் சொக்கா, அதுக்கப்புறம் ஐயோ இன்னொருத்த ரெண்டு பேரு, நீங்க ரெண்டு பேரு, அதுக்கப்புறம் கைப்புள்ளையும் இன்னொருத்தர் காரு. ஆமால பேசல பேசல, கஷ்டமா இருக்கல? எங்களுக்கு இப்படிதாலே இருக்கு. நாய் மாதிரி சுடுவியல என்ன? நாய் மாதிரி சுடுவியல என்ன? இப்ப சுடல, நாய் மாதிரி. இப்ப யார நாய் மாதிரி அடி வாங்குறது? எப்பல வருவ நீ? நீ செத்த பிறகு எங்கல வருவ? ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்களே, இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து 1-on-4 எப்படில வருவ? செத்ததுக்கு அப்புறம் எப்படில வருவ? நான் வருவேன்றப்ப வரல, எப்படில வருவ? அவன் கைய வெட்டலாம்ல, விரல வெட்டலாம்ல, என்ன லாஸ்ட் வாட்டி அந்த சீஃப் நகத்தை புடிங்கிட்டாப்ல. முதல்ல தலை முடியில இருந்து ஆரம்பிப்போம்ல. மொட்டை அடிங்க கத்தி இருக்கல, அவங்கிட்ட கத்தி
இல்ல இல்ல கத்தி இல்லல ஷீட் இல்ல கத்தி கத்தி இல்ல அத ஒரு கேங் இல்ல நாங்கள புல்லட்லயே கை நகத்த போறோம் இல்ல அவன் மூஞ்சில அவன் மூஞ்சில லைட் அடி இல்ல லைட் அடி இல்ல அவன் மூஞ்சில அவன் மூஞ்சில லைட் அடி இல்ல இப்படி வெளிச்சமா இருக்கு இங்க இங்க எங்க லைட் இருக்கு உனக்கு உனக்கு கண் எரியலையாலே தெரியல கண் எரியல கூலிங் கிளாஸ் கண்ணு தெரியல கூலிங் கிளாஸ் போடுறேன் கண்ணு தெரியல டேய் ஏலே உனக்கு கண்ணு தெரியலன்னு உனக்கே சொல்றிய வெக்கமா இல்லையால உனக்கு இல்ல பாவம் இல்ல சித்திரை தரப்பறா அதுக்கு உனக்கு கண்ணு தெரியலையான்ற இப்ப கூலிங் இப்ப கூலிங் கிளாஸ் இல்லல இப்ப லைட் அடில என்ன என்ன அடி ஜாலியா இருக்கல ஜாலி இல்ல செத்து போயிட்டானால உருண்டிக்கிட்டே போறாரு இல்ல இல்ல உருண்டிக்கிட்டே போறான் அவ்வளவுதான் இல்ல இல்ல அடிச்சே கொண்டுட்டீங்க தெரியாம அடிச்சுட்டே டார்ச் எல்லாம் அடிக்க உடம்புல ஒரு புல்லட்ட சுடுங்க நவருங்களே நவருங்களே இல்ல வெடிக்க போதுல இல்ல கொஞ்ச நேரத்துல போலீஸ் வர வாய்ப்பு இருக்கு சுடுவாமா எதுக்கு வருவாங்க ரெடியா இருங்க கன் ஷாட் இலே இறுதி சடங்கு 21 புல்லட் மேல இலே 12 புல்லட் தாம்பல இருக்கு இலே நாய் மாதிரி சுடுவியால பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசல